அமெரிக்காவினுடைய அதித்த அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த வார்த்தை சோசியல் மீடியா முழுவதும் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? டொனால்டு ட்ரம்ப் வந்தால் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு இடையிலான போர் நிற்கும் அப்படிங்கிற வார்த்தைகள் உண்மையானதா? இதை தாண்டி அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் உண்மையா? சிஎன்என் சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் என்ன? வித்தவுட் சைரன் வித்தவுட் லைட் மூலமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட லாய்ட் ஆஸ்டின் போருக்கான ஆரம்ப சைனா அவர் போட்டதா அமெரிக்கா வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை உண்மையானதா? இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். மார்க் எஸ்பர், இவந்த பேர் வந்து நீங்க அறியப்படாத ஒரு நபராக இருந்திருக்கலாம். பட் இந்த நபர் பேசி இருக்கக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு சிஎன்என்ல ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டா பதிவாயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் ட்ரம்ப்பினுடைய அமைச்சரவையில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்தார், ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி. ஸோ இந்த நபர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிற இப்போதைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியினுடைய தற்போதைய சுச்சுவேஷன் பற்றி பேசியிருக்கார். எதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியை பற்றி உலக நாடுகள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா, ஹவுதிகள் அப்படிங்கிற அந்த பழங்குடியினர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு போரை ஹவுதிகள் மீது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த போரை லாய்ட் ஆஸ்டின் சைன் பண்ணி தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்க எழுப்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதமாக இருக்கு. அந்த லாய்ட் ஆஸ்டின் சைன் போட்ட நிகழ்வுங்கிறது ஹவுதிகளுக்கு எதிரான போரை அமெரிக்கா நடத்துவதற்கு சைன் போட்டது பைடன் கிடையாது, லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா சொல்லி அந்த போரை தொடங்கியது. மருத்துவமனையில் இருந்தபடியே அவர் சைன் போட்டு இந்த போரை தொடங்குவதற்கான அனுமதி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா முன்வைத்த விடயம். ஹவுதிகளை பற்றி உங்களுக்கே நிறைய தெரியும். செங்கடலுடைய ராஜாவாக தொடர்ந்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள், இஸ்ரேல் மற்றும் பிரிட்டன் அமெரிக்கா மறுபடியும் அவங்க மேலே அட்டாக் நடத்ததுனால இந்த மூன்று நாடுகளுடைய சார்ந்த கப்பல்கள், வணிகம் தொடர்பான கப்பல்கள் எல்லா மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதனால் உலகின் 50 மேற்பட்ட வணிகம் சம்பந்தப்பட்ட நாடுகளுடைய அந்த டோட்டல் பொருளாதாரமும் டவுனாக இருக்குது அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் ஒரு புறம் வந்து தன்னுடைய வேலையை காட்டுது, ஹமாஸ் வந்து இஸ்ரேலை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்காவினுடைய லாய்ட் ஆஸ்டினுடைய உடல்நிலை தொடர்பான வதந்திகள்ங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. சரி, இந்த லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிற நபர் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசினவர், இந்த ஜார்ஜ் பிளாய்டு அப்படிங்கிற ஒரு நபர், கருப்பினத்தவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு, அதன் மூலியமா ட்ரம்ப்பினுடைய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்பட்ட போது அப்போ ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருந்த மார்க் எஸ்பர் சிஎன்என்னுக்கு கொடுத்த பேட்டி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தேதிக்கு மிக முக்கியமானது. அதே கருப்பினத்தவர்களில் ஒருவராக டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இப்போ இருக்கக்கூடிய லாய்ட் ஆஸ்டின், அவருக்கு இப்போ என்ன நிலை? அமெரிக்காவில் அப்படிப்பட்ட அந்த நபருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். 911 டிஸ்பேச்சர், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி வந்து லாய்ட் ஆஸ்டினுடைய வீட்டிலருந்து பேசுகிறோம், டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய வீட்டிலருந்து, அவருக்கு உதவி தேவைப்படுது, முதலுதவி சிகிச்சையும், அவருக்கு செஸ்டில் பெயின் இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம், அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கார், உடனடியாக வந்து அவருடைய வீட்டுக்கு ஆம்புலன்ஸை அனுப்புங்க அப்படிங்கிறது தான் உதவியாளர்கிட்ட இருந்து வந்த ஃபோன். உடனே இந்த 911 டிஸ்பேச்சர் ஆம்புலன்ஸ் சைட்லேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அவருக்கு என்ன ஆச்சு, இப்போது அவர் மரணம் அடைந்து விட்டாரா இல்லை உயிரோடு தான் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து அந்த வார்த்தைக்கான பதிலை சொல்லாமல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, லாய்ட் ஆஸ்டினுடைய உதவியாளர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் ஃபோன் காலாக ரெக்கார்டாகி சிஎன்என் வந்து அந்த ஃபோன் காலை டைரெக்டாகவே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதில் நம்ம கேட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த நபர் சொன்ன விஷயம் என்னென்னா, செஸ்டில் பெயின் வந்ததாக சொன்னார், இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்கார்,
அதை தாண்டி வந்து இப்போ அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன விஷயம். உடனே வந்து அவர் வந்து இப்போ அவருடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களிடத்துல மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர் திருப்பி சொன்ன பதில் அப்படிங்கிறது, வித்தவுட் சைரன் வித்தவுட் லைட்டு இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸை எங்களுடைய வீட்டுக்கு உடனடியாக அனுப்பி வைங்க, அவர் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு லாய்ட் ஆஸ்டினுடைய வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் எப்படிப்பட்ட வேகத்தில் வரணும், எவ்வளவு குயிக்காக வந்து ஒருத்தவங்களுக்கு முதலுதவி தேவைப்படும், அப்போ அமெரிக்காவினுடைய அந்த தெருக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தெருக்கள், அதில் லைட் இல்லாமல் சைரன் இல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸை லாய்ட் ஆஸ்டினுடைய வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது லாய்ட் ஆஸ்டினுடைய நிலை என்ன? அவங்க மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடியே ஹெல்ப் கேட்கும்போதே ஒரு ஆம்புலன்ஸை கேட்கும்போது எவ்வளோ வேகமாக வர முடியுமோ வாங்கன்னு தான் ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் இங்கே லைட்டே இல்லாத சைரன் வைக்காத ஆம்புலன்ஸை லாய்ட் ஆஸ்டினுடைய வீட்டுக்கு வர சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ரெண்டாவது, இந்த 911 டிஸ்பேச்சர் அந்த லேடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு ஆஸ்டினுடைய உதவியாளர் சரியாக பதிலும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறினது ஜனவரி மாதம் 4ஆம் தேதி நியூயர்க் கொண்டாட்டத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் இது நடந்திருக்கு. இதற்கு பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி மட்டும் வெளியாச்சு. இது தொடர்பாக மார்க் எஸ்பர், ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அண்டர் ட்ரம்ப்பினுடைய அந்த நிர்வாகத்துக்கு கீழே வேலை பார்த்தவர்கிட்ட சிஎன்என் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும்போது, இது வந்து சரியான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாகவே இல்லை, இது வந்து ஒரு நல்ல ஒரு அரசுக்கு அழகல்ல, ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய மருத்துவமனையில் அனுமதி அப்படிங்கிறது இவ்வளவு இல்லீகலாக பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி அமெரிக்க அரசு, பைடனுடைய அரசு ஏதோ ஒரு விஷயத்தை மறக்க நினைக்குது. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை இஸ்ரேலோடு போர் தொடுப்பதற்கான நிதியை வழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஹவுதிகள் மீது தாக்குதலை நடத்த வேணான்னு காங்கிரஸ் சபை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில், ஹவுதிகள் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது பிராந்திய போருக்கு வழிவகுத்து விடும் அப்படின்னு உலகளாவிய அரசியல் பார்வையாளர்கள், இந்த பைடனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் கூட பைடன் கிட்ட சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட் தான், ஹவுதிகள் எதிராக நம் போர் தொடுக்குவதுங்கிறது இப்போதைக்கு தேவையில்லாத விடயம்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களே சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில், ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹாஸ்பிட்டலில் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட ஆஸ்டினிடம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அவருடைய அனுமதியோடு சைன் போடப்பட்டு ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை வச்சு அமெரிக்க இராணுவம் இங்கிலாந்தோடு சேர்ந்து லாய்ட் ஆஸ்டின் அனுமதி கொடுத்து விட்டார், வாருங்கள் போரை தொடங்குவோம்னு ரிஷி சுனக் மூலியமாக ப்ரெஷர் கொடுத்து ஹவுதிகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கு அமெரிக்கா. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரகசிய உண்மைகள் என்ன? லாய்ட் ஆஸ்டினுடைய நிலை அப்படிங்கிறது இப்போ என்னவாக இருக்குது அப்படிங்கிற அந்த பெரும் கேள்விக்கான பதிலை சிஎன்என் கொடுக்கலை. அதே நேரத்தில் மார்க் எஸ்பர் அவர்களும் நீரில் பூத்த நெருப்பாக கொதித்து கொண்டிருக்கிறார். தாமரை இலை போல் தண்ணீர் மேலே வந்து எப்படி நின்று பேசணுமோ அது மாதிரியான நிகழ்வில் தான் இதில் பேச வேண்டிய தேவை இருக்குது. இதை தாண்டி ஜனாதிபதி வேட்பாளராக குடியரசு கட்சியினுடைய முதல் வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப்பை அறியப்படுகிறார். 2020 அவர் தோல்வியடைந்தப்போ, இந்த தோல்விங்கிறது நான் எதிர்பார்த்தது தான், ஏன்னா தபால் ஓட்டுகள் வந்து வெவ்வேறு நாடுகளில் இருந்து அச்சடிக்கப்பட்டு வந்தது, அந்த தேர்தல் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது கிடையாது, ட்ரம்ப் ஆகிய நான் மீண்டும் அதிபராக வேண்டும், ஆனால் 81 வயது நிரம்பிய பைடன் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை நான் ஏற்கலைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலேயே அவருடைய ஆதரவாளர்கள் அன்றைய தேதிக்கு வந்து போராட்டங்கள் நடத்தியது உலகளாவிய அசிங்கமாக பார்க்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதை தாண்டி இன்றைய குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக, ஜனாதிபதி வேட்பாளராக, அதிபர் வேட்பாளராக மறுபடியும் ட்ரம்ப் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். அவருக்கு போட்டியாளராக
டிசாண்டஸ் அப்படிங்கிற நபரும், ஹாலி தமிழ்நா இங்கே இந்தியாவை சேர்ந்த நபர் லேடி, அவங்களும் நிற்கிறாங்க. விவேக் ராமசாமி ட்ரம்ப் நிற்கிறதுனால நான் இந்த போட்டி களத்திலிருந்து வெளியேறுகிறேன் கடைசி நேரத்தில் அறிவித்தார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய அளவிலான ஆதரவு அப்படிங்கிறது 2024 அமெரிக்க தேர்தலில் நவம்பர் மாதம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன விஷயங்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில வந்து நடக்கக்கூடிய போற நான் அதிபராக பொறுப்பேற்ற சில மணி நேரங்களையே நிறுத்தி காட்டுவேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு. அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல், பைடனுக்கு எதிராகவும் அமெரிக்காவில் ஏகப்பட்ட முஸ்லீம்கள் வந்து சில வார்த்தைகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனால் இதே முஸ்லீம்களை வந்து அமெரிக்காவில் இருந்து நான் வெளியேற்றுவேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணவரும் இதே ட்ரம்ப் தான். இப்படிப்பட்ட நிலையில் இந்த ட்ரம்பினுடைய ஆதரவு அப்படிங்கிறது 51% இருக்கிறது. மக்கள் இவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற ட்ரம்பினுடைய அந்த வாசகம் அப்படிங்கிறது அமெரிக்கா முழுவதும் ட்ரெண்டாக இருக்கு. ட்ரம்பின் மீது மொத்தமாக 91 குற்ற வழக்குகள் இருந்தாலும் அயோவா 31 லட்சம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வாக்களித்து மீண்டும் அதிபர் தேர்தலில் அவரை தான் போட்டியிட வைக்கணும் இந்த குடியரசு கட்சி சார்பாக அப்படிங்கிற மக்களுடைய ஆதரவுங்கிறது அவருக்கு இருக்கிறதா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக தெரிகிறதுனால ஸோ ட்ரம்ப்பு தான் பைடனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு இருந்தது, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் மீது 91 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்குது. நீதிபதிகளையும் நீதிமன்றங்களையும் தன்பால் ஈர்ப்பவர். அதே நேரத்தில் அவர் போஸ்டிங்கில் இருந்தப்போ ஏகப்பட்ட நீதிபதிகளை மாற்றினது அவர் தான். அது மட்டும் கிடையாது, நடிகை ஸ்டோமி டேனியல் அவங்க மீது வச்சிருக்க அவங்க வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைக்கும்போது தன்னுடைய அரசாங்க பணத்தில் இருந்து அவங்களுக்கு பணத்தை வாரி இழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இது எல்லாமே நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக அழைக்கப்படப்பட்ட போது கூட இப்போ கூட வந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகள் முன்னாடி வந்து அவருடைய ட்ரம்ப்பினுடைய வழக்கறிஞர் நீதிபதியவே காரசாரமாக திட்டக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஸோ ட்ரம்ப்பு கிட்ட நீதிபதி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு இவர் பேசுகிறத தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு. இப்படி அமெரிக்க நீதிமன்றத்தையே ஆட்டம் காண வைக்கக்கூடிய ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் தான் அங்கே வழக்கறிஞர்களாகவும் நீதிபதிகளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ட்ரம்ப்பினுடைய வித்தியாசமான கொள்கைகள் அப்படிங்கிறது மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளுக்கு அமெரிக்காவில் விசா கொடுக்கறதுல கட்டுப்பாடுகள் விதித்தது அவர் தான். அதற்கு பிறகு வந்து இஸ்லாமியர்கள் வந்து அமெரிக்காவுக்குள்ளே நுழைய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது அவர் தான். அதற்கு பிறகு வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட விடயங்களில் அதிகமான அளவில் பங்கு வகிப்பவர் இந்த ட்ரம்ப் தான். இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த 2வது அதிபராக பிளிங்கனுக்கு பிறகு வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பில் கிளின்டனுக்கு பிறகு வந்து இவர் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக அறியப்படக்கூடியவர் இந்த பிளிங்கன் தான். ஸோ இவரை வந்து அடுத்து வேட்பாளராக களமிறக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளும் அடுத்து தொடங்கி இருக்கு. ஏன்னா பைடனுடைய வயது அப்படிங்கிறது 81, அவர் வந்து போஸ்டிங்கில் அடுத்து உக்காந்தார் அப்படின்னா அவருக்கான கால அளவுன்னு சொல்லி பார்க்கும்போது 86 வயது வரைக்கும் அவர் அதிபர் போஸ்டிங்கில் இருக்க வேண்டிய தேவை இருக்கும். மிக மிக மூத்த வயதுடைய அதிபராக அவர் அறியப்படுவார். ஸோ ஜெயிச்சாருன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும். பட் வந்து அவருடைய ஏஜ் கருதி அவரை வேட்பாளராக நிறுத்துவார்களா இல்லை அவருக்கான மாற்று வேட்பாளராக பிளிங்கன் வந்து களமிறக்கப்படுவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அமெரிக்காவில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஸோ ட்ரம்ப் சைடில் வந்து ட்ரூத் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்காங்க. அதன் மூலிமா ஒரு ஆப்பும் வந்து நிறையா சுற்றிக்கிட்டு இருக்குது. அதில் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாரு. காரணம் என்னென்னா எக்ஸ் அப்படிங்கிற சமூக வலைத்தளத்தில் அவருடைய அந்த ட்விட்டர் கணக்குங்கிறது முடக்கப்பட்டது எலான் மஸ்கால. இப்படி வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சமூக ஊடகத்தில் இருந்து ஒரு முன்னாள் அதிபருடைய கணக்கே முடக்கப்பட்டது இதுதான் முதல் தடவை. இப்படி நெகட்டிவான விமர்சனங்களை தன்பால் வச்சதுனால தனக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவை உருவாக்குனாரு ட்ரம்ப்பு. அதை தாண்டி வந்து இந்த கேலி அப்படிங்கிற ஒரு நபர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாக்காரங்கன்னு சொல்லியிருந்த லேடி, அவங்களுக்கும் ஆதரவு வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ட்ரம்ப் வந்து அவரை போட்டியாளராக நினச்சி அவரை வந்து வேற ஒரு பெண்ணோடு
தொடர்புபடுத்தி அந்த புகைப்படம் ஒன்றா மாற்றி வச்சுருந்தாரு. ஹிலாரி கிளின்டன் மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து பெரிய அளவில் நெகட்டிவ் விமர்சனங்களை ஏற்படுத்தி கொடுத்தது அவருக்கு. இதையும் வந்து அவர் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் தான் வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார். ட்ரம்ப்புக்கும் நீதிபதிக்கும் இடையில நடந்த சண்டை அப்படிங்கிறது இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. ஸோ சோஷியல் மீடியா முழுவதுமே இன்றைக்கி ட்ரம்ப்பை பற்றின வார்த்தைகள் தான் அதிக அளவில் இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி அமெரிக்கா செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பேருதவி அப்படிங்கிறது உக்ரைனுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. ஃபைட்டிங் வெஹிக்கிள் வந்து ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க உக்ரைனுக்கு. இதன் காரணமாக ஏற்கனவே அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் கீழமாக உக்ரைனில் வந்து நடக்கக்கூடிய போர், நாட்டோவினுடைய ஆதரவோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் அப்படிங்கிறது உக்ரைன் பெரிய அளவில் டவுன் ஆயிடுச்சு. இருந்தாலும் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் பெரிய அளவில் இப்போது லாஸ்ட் 2 டேஸில் வந்து ரஷ்யாவுக்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. ரஷ்யா வந்து தனது இராணுவ தளவாடங்களை மறுபடியும் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கும் போது அமெரிக்கா மறுபடியும் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாத்துக்குமே சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாய்ட் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு நபரை கை காட்டுறாங்க. அவர் இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதியினுடைய தொடக்கத்திலிருந்தே லாய்ட் ஆஸ்டினுடைய உடல்நிலை குறித்தான வதந்திகள் இன்ன வரைக்கும் பரவிக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவருடைய சைன் அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமா இருக்கு. ஆனா அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கறத அமெரிக்கா இன்ன வரைக்கும் வெட்ட வெளிச்சமா சொல்லவே இல்லை. சோ அமெரிக்காவில் நிலவக்கூடிய குழப்பங்களே ஆளக்கூடிய அரசுல அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பெரும் குழப்பம். அடுத்ததாக ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்தலில் போட்டியிடும் போது நெகட்டிவான விமர்சனங்கள் இவ்வளவு வச்சிருக்கக்கூடிய ட்ரம்ப் உலகின் வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அடுத்த அதிபர் ஆகும்போது உலகிற்கு அது பேராபத்தா இல்லை பெருமை மிகுந்த ஒரு விஷயமாக இருக்குமா அப்படிங்கிறத மக்களாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களாக. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.